அதுக்கு வணக்கம். ஜனாதிபதி அவர்கள் 11, 12, 13 தினங்களிலே வடக்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து அபிவிருத்தி சம்பந்தமாகவும் அதிகார பரவலாக்கல் சம்பந்தமாகவும் வடக்கிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் ஆராய்வதற்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற நிலைமைகளை எங்களை பொறுத்தமட்டிலே வடக்கு மட்டும் எங்களுடைய முக்கிய பிரதேசமாக நாங்கள் பார்க்கவில்லை. வடக்கு கிழக்கு என்பது எங்களுடைய ஒரு தாயக பூமி. அந்த வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற பிரச்சனை அல்லது அபிவிருத்தியாக இருந்தாலும் கூட அல்லது அங்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அல்லது எந்த வடிவங்களை கொண்டிருக்கின்ற தீர்வாக இருக்கலாம், அது வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கட்சித் தலைவர்களை அழைத்து தான் ஒரு தீர்வுக்கு வர வேண்டும். கிழக்கை விடுத்து வடக்கிலே தீர்வு என்பது ஒரு காலம் நடைபெற வாய்ப்பே இல்லை. அது ஒரு ஏமாற்று செயல்பாடாகத்தான் இருக்க போகிறது. ஆக எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் போராட்ட வழியில் இறந்தவர்கள். மக்கள் இந்த மண்ணுக்காக போராடி இருக்கிறார்கள். ஆகவே வடக்கு கிழக்கு என்பது எங்களுக்கு பிரதானமான ஒரு தேசமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே கிழக்கை உடுத்து தீர்வு என்பது ஒரு காலம் கிட்ட வாய்ப்பில்லை என்பதை நான் ஜனாதிபதிக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே வடக்கு கிழக்கை கொண்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து இந்த அபிவிருத்தியாக இருக்கலாம், அதிகார பரவலாக இருக்கலாம், அல்லது அங்கே நடைபெறுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களோடும் பேசி ஒரு விளக்கப்பாட்டுக்கு ஒரு தீர்வுக்கு வருவதுதான் ஒரு உண்மையான பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற ஒரு சூழலை உருவாகும். ஆகவே இந்த விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய சிந்தனையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆகவே வடக்கு மட்டும் என்ற அந்த அவருடைய சிந்தனையில் கிழக்கையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நான் கடிதம் மூலமாக ஜனாதிபதிக்கு கோரிக்கை கொடுத்திருக்கின்றேன். அப்படி நடைபெறாத பட்சத்திலே தம் தேசிய கூட்டமைப்பில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்திற்கு செல்வதா இல்லையா என்பதை 6ஆம் தேதி நாங்கள் ஆராய இருக்கின்றோம் ஜாப்பாணத்தில். ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் நிதானமாகவும் எங்களுடைய இந்த கிழக்கை இணைத்துக் கொண்டு செல்வதுதான் அதிகார பரவலாக்களுக்கு ஒரு தீர்வாக அல்லது இனப்பிரச்சினை தீர்வாக அமைவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என்பது எங்களுடைய கொள்கை ரீதியான ஒரு செயற்பாடு. ஆகவே கிழக்கையும் அணைத்துக் கொண்டு போவதுதான் சால சிறந்ததாக இருக்கும். ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை ஜனாதிபதி அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும்.